பி டு இருந்தாலும் வரும் இளநரையை வந்து எப்படி இளநரையன்ட்ரோல் பண்ணலாம் ஆல்ரெடி வந்த நிறைய கருப்பா ஃபுல்லா மாத்த முடியாது பட் இனியும் இளநிற வராம இருக்கிறது இனியும் முடிகள் வந்து வெள்ளையாகாம இருக்கிறதுக்கு சில முயற்சிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் உணவு பழக்க வழக்கங்களை தண்ணி வந்து நிறைய குடிக்க வேணும் சாப்பாடுல போடக்கூடிய கருவேப்பிள்ளைகளை தூக்கி போடாம அதை வந்து நாம ஃபுட்ல கொள்ளலாம் உங்களுக்கு கருவேப்பிலை சாப்பிட விருப்பம் இல்லையான்னு சொன்னால் கருவேப்பிலை சம்பல் அல்லது சட்னி வந்து மேக் பண்ணி அதை கூட நீங்க வீக்லி ஒன்ஸ் ஒரு டூ வைஸ் நீங்க ஆட் பண்ணி கொள்ளலாம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் அயன்ஸ் நிறைந்த சாப்பாடுகள் புரோட்டீன் நிறைந்த சாப்பாடுகளை உங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் சேர்த்து கொள்ளலாம் இதை விட நிறைய ஹேர் ஆயில்ஸ் அப்ளை பண்ணலாம் டிஎவாய் ஆயில்ஸ் இந்த கருவேப்பில எண்ணெய் சின்ன வெங்காயம் போட்டு எண்ணெய் ஹர்ஸ்லாங்கண்ணி இது போன்ற விஷயங்களை நீங்க உங்களோட எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா ஆயில் மசாஜ் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து இந்த ஹேர்ல நியூட்ரிஷன்ஸ் இறங்கி உங்களுக்கு இல்லை நிறைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு சாதாரணமா ஒரு நர முடிய வெள்ளை முடிய வந்து கருப்பாக்குறதுக்கு நாங்கள் கடைகள்ல போய் ஈஸி மெத்தட நாங்க ஃபாலோ பண்றோம் கடைகளில் போய் நாங்கள் ஹேடை வாங்கி அப்ளை பண்றோம் இது வந்து நம்மளோட தலைமுடிக்கும் தலைக்குமே ரொம்ப கெடுதல் ஸோ இயற்கையான முறையில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஹேப்ப நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் இதை வந்து உங்களுக்கு ஏற்ற முறையில உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொடிகளை வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா மருதாணி மற்றும் அவுரி பவுடர் இதுல கட்டாயம் இருக்க வேண்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஹேர்பேக் ஸ்டார்டிங்ல போட வேணும் ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ்க்கு அந்த மாதிரி போட்டுட்டு த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் போட்டா கூட ஓகே தான் இது வந்து உடனடியாக உங்களோட கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரி ஹேர் ஹேர்டை மாதிரி உடனடியா டார்க் பிளாக் ஆகாது முதல்ல வந்து கொஞ்சமாதான் பிளாக் ஆகும் அதுக்கப்புறமா போக 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 இது நல்ல இயற்கையான கருமையான நிறத்தை உங்களோட முடிக்கு கொடுக்கும் உங்களோட ஹேருக்கு வந்து இது நல்ல நரிஷ்மெண்ட்டு கொடுக்கும் இது வந்து ஒரு ஹேர்பேக் மாதிரி கண்டிஷனராக கொடுக்கும் கூட தலைமுடிக்கு ஸோ இதனால உங்களோட ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியா லாங் ஹெல்த்தி லாங் ஹேராக வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ வந்து இந்த ஹேரைய எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சு கொள்ளலாம் நான் முதலாவது எடுத்துருக்கிறது மருதாணி இண்டிகோ மருதாணியும் இண்டிகோவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய கலர் கொடுக்கும் ஸோ தான் மெயினாக எடுக்கிறது அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதாணி வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக கொடுக்கும் தலைமுடி வளர்ச்சிக்கு உதவும் நான் சொன்ன மாதிரி இயற்கையாகவே அந்த ஒரு கலரை கொடுக்கக்கூடியது இண்டிகோ பவுடர் வந்து மருதாணி வந்து ஒரு மரம் கலரை கொடுத்துச்சோன்னு சொன்னால் அதை வந்து பிளாக்காக மாற்றுறது வந்து அவரி பவுடர் அல்லது இண்டிகோ பவுடர்னு சொல்லக்கூடிய இந்த பவுடர் இதை வந்து ஒரு டார்க் ஒரு நிறைய கருமையான ஒரு நீல நிறத்தை கொடுக்கும் ஸோ இந்த மரூன் கலரும் இந்த நீல கலரும் சேர்க்க உங்களுக்கு அந்த டார்க் பிளாக் கலர் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது நான் எடுத்திருக்கிறது நெல்லிக்காய் பொடி மற்றும் வேப்பிலை பொடி நெல்லிக்காய் பொடி பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நிறைய வைட்டமின் சி நிறைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அயன் சத்தும் நிறைய இருக்குது ஸோ இதனால் வந்து இயற்கையாகவே இது கருமையாகவும் முடிய வந்து நீளமாகவும் வளர்கிறதுக்கு இது உதவி செய்யுது அடுத்தது வேப்பிலை பொடி வேப்பிலை பொடி உங்களுக்கு பொடுகு தொல்லை அல்லது இச்சினஸ் இதை விட ஸ்கல்ப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துதான் சொன்னால் இந்த வேப்பிலை பொடி வந்து உங்களை சரிப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் முடிய சாஃப்டாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு வேப்பிலை பொடி ஹெல்ப் பண்ணும் அடுத்தது நான் எடுத்திருக்கிறது தைலச்சாயம் தைலச்சாயமும் இக்லிப்டஸ் ஆயிலும் தைலச்சாயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நிறைஞ்சு கிடக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கல்ஃப்ல எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து இது காம் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஈக்லிப்டஸ் ஆயில் வந்து எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீலகரி தைரம் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இது எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம் ஒரு இரும்பு கடாயை எடுத்திருக்கிறேன் நான் நீங்கள் வந்து இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அது வந்து இந்த ஹேடையே இன்னும் க கருமையாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அயன் சத்து நிறைய இருக்குது அண்ட் நோமல் பாத்திரம் எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை ஒரு இரும்பு கடாயில் வந்து நான் மரதானி பொடி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் உங்களோட ஹேலேருந்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ நெல்லிக்காய் பொடி எவ்வளோ மரதாணி பொடி எடுத்தனோ அதே அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஸ்பூன் வேப்பிலை பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன் அவுரி பவுடர் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல அது நாம் செப்பரேட்டாக தான் போட போகிறோம் இது எல்லாத்தையும் இப்போ தேயிலை சாயத்தை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் தேயிலையை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கடும் சாயம் வரைக்கும் வரும் வரைக்கும் எடுத்துட்டு அந்த சாயத்தை விட்டு தான் நாங்கள் இப்போ இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இது நல்லா ஒரு திக் பேஸ்ட் ஆகும் வரைக்கும் நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு விட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வந்து இது நல்ல ஒரு திக் பேஸ்ட் ஆகிட்டுது இது ஒரு கிளிம் ஃபிம் ரேப் போட்டு நல்லா சுற்றி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் இந்த மிக்சர் வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் இந்த மிக்சரை நீங்கள் ஒரு டூ டூ டு த்ரீ ஹவர்ஸில் கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சு வைக்க போகிறேன் அப்போ தான் இந்த கலர் வந்து நல்லா டார்க்காக வந்து நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு உடனே அப்ளை பண்ணணுமென்றால் கூட நீங்க ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வச்சுட்டு அப்ளை பண்ணலாம் இது இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவேன் டுவெல் ஹவர்ஸுக்கு மேல வச்சபடியா இது வந்து நல்லா டாக் கலருக்கு வந்திருக்கும் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னு பாருங்க இந்த கலருக்கு வரும் ஸோ இதை இப்போ ஒரு வாட்டி நல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் இது பேஸ்டா இருக்கு தேயில சாயம் கொஞ்சம் விட்டு கொள்ளலாம் என்னடா இருந்தா தைல சாயம் ஒரு ஒன்றரை டேஸ்பூன் விட்டுட்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்றேன் எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது உங்களையும் யாருக்காவது சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னா இதை வந்து நீங்க ட்ரை பண்ண வேணாம் சம்மர் டைம்ல கொஞ்சமா ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆட் இப்போ இந்த சைனஸுக்கு நான் என்ன செய்ய போறேன் வந்து ஒரு டூ த்ரீ ட்ராப் விட போறேன் கணக்க விடாதீங்க விட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்றேன் உங்களுக்கு வந்து ஹெனா அண்ட் அவரி பவுடர் வாங்கிக்கி அதோட ஒரு கிளவுஸ் இந்த மாதிரி வரும் இது வந்து என்னோட இருந்த ஒரு கிளவுஸ் கிளவுஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கையெல்லாம் மெஸி ஆகாது அண்ட் அண்ட் தேங்காய் கொஞ்சம் எடுத்துட்டு நான் இந்த எஜ்ஜில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன் ஸோ வந்து இந்த கலர் வந்து இந்த நம்மளோட நெத்திகள் அண்ட் எல்லாம் படாது பட்டாலும் அது வந்து இந்த கலராக வந்து கொடுக்காது அண்ட் இதை வந்து இப்போ நான் நான் ஹேர் ஃபுல்லாக அடிக்கல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் முன்னுக்கே இருக்குது கொஞ்சம் அண்ட் இந்த கேப்புக்குள்ள கொஞ்சம் இருக்குது ஸோ அதுக்கு மட்டும் தான் அடிக்கப் போகிறேன் நீங்கள் வந்து ஃபுல் ஹேருக்கும் அடிக்கலாம் இது வந்து இளநேரம் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் மட்டில்ல அல்லது சாதாரணமாக உங்களுக்கு நரமுடி வந்தால் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை எவ்வளோ ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளலாம் விண்ட டைமில் ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ண வேணாம் செம்மர் டைமாக பார்த்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி முதல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போடுங்க எனக்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் தான் யூக்ளிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் எப்போவுமே இப்படி பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு

அப்ளை பண்ணிக்கல அந்த ஹேர் ஃபுல்லாக அந்த நரமுடி இருக்கிறது அந்த ஹேர் ஃபுல்லாக வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க அண்ட் செக்ஷன் பை செக்ஷனை அப்ளை பண்ணியிருக்கில் உங்கள ஃபுல் ஹேருமே வந்து இது வந்து கவர் ஆகும் ஷவ கேப் அல்லாட்டிக்கு ஒரு பொலித்தீன் பேகாவது வச்சு கட்டி கொள்ளுங்கள் அல்லது கிளீன் ட்ராப் போட்டு கூட நீங்கள் ரப் பண்ணிக்கொள்ளலாம் இது நான் வந்து த்ரீ ஹவர்ஸுக்கு லீவ் பண்ண போகிறேன் ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணித்தேன்னு சொன்னால் ஒரு டூ ஹவர்ஸ்லேயே நான் ரிமூவ் பண்ணிருவேன் லெட் சி ஆஃப்டர் டூ ஹவர்ஸ் இது இப்போ நல்லா நான் ஷம்போ ஒன்றும் போடாமல் பிளைன் வாட்டரில் கழுவி எடுத்து கொண்டு வந்துருக்குறேன் ஒரு ஜெலோயிஷ் கலர் அந்த மாதிரி தான் வந்திருக்குது பெருசாகன்னு கலர் இறங்கியில மருதாணி வந்து காற்று படப்படத்தான் கலர் ஏறும் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்து கொள்ளலாம் இது வந்து இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவுரி பவுடர் இனித்தான் போட வேணும் ஹேரில் வந்து எந்த ஒரு ஆயிலுமே அல்லது வந்து ஒரு க்ரீமுமோ எதுவுமோ போடையில ஸ்பெஷலி கேளி ஹேர்ன்றேட்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேற்றுக்கு மரதாணி போடேக்க கொஞ்சம் மொழியாக தான் இருந்தது பட் கொஞ்சம் டைம் ஆக ஆக கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒரு மரூன் கலருக்கு வருகுது உங்களுக்கு வீடியோவில் இவ்வளோத்துக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல பட் நேரில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் இந்த ஹேரை பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் டிஃப்ரென்ஸ் ஒரு கோல்டன் கலர் ஒரு மரூன் கலருக்கு மாறி இருக்குது ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் அவுரி பவுடர் போட போகிறேன் அவுரி பவுடர் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நல்லா ஹாட் வாட்டர் ஒரு கப்பில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி திக் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் அந்த திக் பேஸ்ட்டை நான் ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஒரு கிளீம் ஃபில்மாக போட்டு கவர் பண்ணி ஒரு ஒரு மாதிரி வச்சுடுறேன் அப்போ தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூயிட் டிண்டட் கலராக மாறும் ஸோ ப்ளூயிட் டிண்டட் கலராக மாறினதுக்கு அப்புறமா நான் வந்து இதை என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிக்கொள்ள போகிறேன் இப்போ நல்லா தலைமுடியை டம்ப் பண்ணிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ஈரப்பழத்தோடு இருக்க வேணும் இந்த கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம் இதில் இருக்கும் மரூன் கம் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் சோ இதை நான் வந்து பண்ணி பண்ணி ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணணும் இந்த அவரி பவுடர் மரதானி பவுடர் பண்ணமோ அதே மெத்தட்ல இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் ஆயிருக்குது நீங்கள் வந்து டூ டு த்ரீ ஹவர்ஸ் விட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு இது வந்து எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இதில் இருக்கிறபடியாக கோல் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் இப்போவே வாஷ் பண்ணுறேன் ஸோ வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் ஸோ இப்போ வந்து நான் தனியாக பிளைன் வாட்டர் மட்டும் வச்சு தண்ணி மட்டும் வச்சு நான் வந்து ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஷம்போ எதுவும் போட இல்லை ஷம்போ வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் போடுவேன் என்னோட ஹேர்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் ஆயிட்டுதான்டா கிடையாது அப்படி ஆகாது ஸோ அங்கு கொஞ்சம் ப்ரௌன் ஹேர் இருக்குது இதுல எல்லாம் லைட்டா ப்ரவுன் ஹேர் இருக்குது அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சைட் பரவாயில்ல இந்த கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் டார்க் ஆயிட்டுது இதில் எனக்கு நிறைய ஒயிட் ஹேர் இருந்தபடியே அதில் கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌன் ஹேர்ஸ் இருக்குது அந்த இதுல எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நான் இப்ப நீ அடுத்தடுத்த வீக்ஸில் தொடர்ந்து போடேக்குல எனக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் கட்டாயம் கிடைக்கும் அது எனக்கு வடிவா தெரியுது ஸோ அட் த மோமெண்ட் இந்த ஹெனா பேக் வந்து ஆம் ஹாப்பி வித் இட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க விடாதீங்க தொடர்ந்து ஒரு